வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எக்ஸெப்ஷன். அதை ஜாவால எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல விதிவிலக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ விதிவிலக்குன்னா என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் நம்மளோட நார்மல் ஃப்ளோல இருந்து மாதிரி வேற ஏதோ ஒரு ஃப்ளோல போறது. நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு அவுட் புட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா வேற ஏதோ ஒரு இடத்துல போய் ப்ரோக்ராம் நிக்கிறது தான் விதி விலக்கு. நம்ம விதியா ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், ஆனா அது எக்ஸெப்ஷன் ரூட்ல போய் வேற ஒரு அவுட்புட் கிடைக்குது. இதைதான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜாவா எப்படி பாக்குது அப்படின்னா, ஜாவால எக்ஸெப்ஷன்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் இந்த நார்மல் ஃப்ளோ, நம்மளோட ப்ரோக்ராமோட நார்மல் ஃப்ளோவை தடுத்து நிறுத்தி வேற ஒரு ஃப்ளோவை கொடுக்கும். ஒரு அப்நார்மல் ஃப்ளோல கொண்டு போய் நம்மளோட ப்ரோக்ராமை விடும். அதுக்கு காரணமா இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம மனசுல சில கேள்விகள் வந்திருக்கும். அப்போ எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ன்னு சொன்னோம்னா, அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறது கிளாஸ் இல்லாம இல்லையே, அப்போ எக்ஸெப்ஷனுக்குன்னு தனியா ஜாவால பில்ட்இன்னாவே கிளாஸ் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்வி வந்தா அதுவும் சரிதான். அதே மாதிரி அப்படி ஆப்ஜெக்ட் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்குன்னு ஏதாவது பொதுவான குணாதிசயம் எதுவும் இருக்குமா, எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பொதுவான கேரக்டர் பொதுவான குணாதிசயம் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வந்திருந்தா அந்த கேள்வியும் சரிதான். இப்போ ரெண்டு கேள்வி நம்ம மனசுல இருக்கு. ஒன்னு, எக்ஸெப்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்குமா, எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்குமா, இது ஒரு கேள்வி. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு பொதுவான குணாதிசயங்கள் ஏதாவது இருக்குமா, ப்ரோக்ராமோட நார்மல் ஃப்ளோவை தடுத்து நிறுத்துற எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு பொதுவான குணாதிசயம் எதுவும் இருக்குமா அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜை பார்ப்போம். இந்த இமேஜை பாருங்க. இப்போ வந்து எல்லாரும் இந்த படத்தை பார்க்குறோம். இந்த படத்தில் எல்லாரும் கார்ல வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகணும்னு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ குறுக்க வந்து ஒரு யானை வந்து உட்காந்துருச்சு. இப்போ இந்த யானையை தான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது அவங்க போற ஊர் அவங்களுடைய கோல் என்னவோ அந்த கோலை ரீச் பண்ண விடாம அந்த ஃப்ளோவை தடுத்து நிறுத்தி இவங்க எல்லாரையும் ஒன்று திசை திருப்பி வேற ரூட்ல போகணும், இல்லை இங்கேயே நிற்கணும். அப்போ அவங்க என்ன எய்மோட வந்தாங்களோ அந்த எய்மும் இங்கே அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் இங்கே குறுக்க நிற்கிற யானை. இந்த யானையை தான் இந்த யானையால தான் இங்கே எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு. அதனால இந்த யானைங்கிறது நமக்கே தெரியும், யானைங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல ஒரு ஆப்ஜெக்ட். இந்த யானையை நம்ம எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை அப்புறப்படுத்தணுமே. அப்புறப்படுத்தினா தானே நம்ம வந்து இந்த கார்ல பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் இந்த ரூட்ல போக முடியும். அப்போ இந்த யானையை அப்புறப்படுத்தணும்னா அப்புறப்படுத்தக்கூடிய அளவுல யானை இருக்கணும். இப்ப யானைன்னா நம்மளால அப்புறப்படுத்த முடியாது. இந்த இடத்துலயே யானைக்கு பதிலாக ஒரு சைக்கிள் குறுக்க நின்றுருக்கு, இல்ல ஒருத்தர் குறுக்க நின்றுட்டு இருந்தாருன்னா நீங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நாங்க கிளம்பணும், நீங்க வந்து எங்க பாதையை அடைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா. அதை தான் நம்மளும் பார்க்க போறோம். அப்போ எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல கேட்ட ரெண்டு கேள்வியில ஒரு கேள்வி, எக்ஸெப்ஷன்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளாஸ் உண்டு, அந்த கிளாஸோட பேரு எக்ஸெப்ஷன். இன்னொரு ஒரு பதில், அந்த ஆப்ஜெக்ட் வந்து த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். நமக்கு எக்ஸெப்ஷன் நடக்கும்போது அந்த எக்ஸெப்ஷன், அதாவது ப்ரோக்ராம் அப்நார்மல் ஃப்ளோவுக்கு போகும்போது ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை நம்மளால நகர்த்தி வைக்கக்கூடிய ஒரு பொதுவான குணாதிசயம் இருக்கணும். எங்க எக்ஸெப்ஷன் நடந்தாலும் அதுக்கு காரணம் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட். அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் நகர்த்தி வைக்கக்கூடிய த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். அப்படி த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருந்தா எடுத்து அந்த ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணிடலாம், த்ரோ பண்ணிடலாங்கிறது எரிஞ்சிடலாம். அப்போ எல்லா எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் தேவையான ஒரே காமன் கேரக்டர், ஆல் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஷுட் பி த்ரோவபிள். அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன், இட் ஷுட் பி த்ரோவபிள் ஒன். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போல்லாம் எக்ஸெப்ஷன் நடக்குதோ அப்போ வர்ற ஆப்ஜெக்ட் த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். அப்போ எல்லா எக்ஸெப்ஷனும் த்ரோவபுளா இருக்கணும் அப்படின்னா ஒரே வாய்ப்பு, த்ரோவபுள்ங்கிறது அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸோட பேரண்டோட கேரக்டரா இருக்கணும். அப்போ பேரண்டோட கேரக்டர் நமக்கு தெரியும், நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ் படி பேரண்டோட நேச்சர் சைல்டு எல்லாராலையும் இன்ஹெரிட் ஆகும். அதனால எல்லா எக்ஸெப்ஷன் கிளாஸஸுமே த்ரோவபுள் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸோட சப் கிளாஸஸ் தான். இதுவும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ எக்ஸெப்ஷன் எங்கெங்க நடக்கும் அப்படின்னா, இதுக்கு ப்ரோக்ராமர் காரணமா அப்படின்னா பெரும்பாலும் இதுக்கு ப்ரோக்ராமர் காரணமா இருக்க மாட்டார். யூசர் பல நேரங்களில் தப்பான இன்புட் கொடுப்பார். இப்போ வந்து ஈஸியாக சொல்றதா இருந்தால் டிவைட் பை ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லலாம். இல்லை யூசர்கிட்ட உங்களோட வயசை என்டர் பண்ணுங்க
அப்படின்னு கேட்கும்போது யூசர் வந்து இன்டிஜர்ல நெகட்டிவ் வேல்யூவும் வரலாம் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம். இந்த மாதிரி ரன் டைம்ல கொடுக்கறது தான் பெரும்பாலும் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த த்ரோவபிள் கிளாஸஸ் பத்தி கிளாஸ் பத்தி பாக்குறோம் அப்படின்னா த்ரோவபிள் கிளாஸுக்கு ரெண்டு சப் கிளாஸ் இருக்கு. ஒரு சப் கிளாஸுக்கு பேரு எக்ஸெப்ஷன், இன்னொரு சப் கிளாஸுக்கு பேரு எரர். அப்போ எக்ஸெப்ஷனுக்கும் எரருக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, எக்ஸெப்ஷனுங்கிறது ரன் டைம்ல நடக்கிறது பெரும்பாலும், சில டைம்ல செக்டு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற பேர்ல அதை நம்ம கம்பைல் டைம்லயும் பார்க்க முடியும். எரருங்கிறதும் ப்ரோக்ராமோட ஃப்ளோவை நிறுத்துறது தான். ஆனா எரருங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எரர் அப்படிங்கிறது பொதுவா ப்ரோக்ராம்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இல்ல என்விரான்மெண்டல் காரணமா இருக்கிற ஏதாவது ஒரு ஃபெயிலியர். நிறைய நேரத்துல வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது சர்வரோட மெமரி பத்தாம போயிடும், இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபார் லூப்பை ரிப்பீட்டடாக ரன் பண்ண ஓடும்போது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபார் லூப்போட கண்டிஷன் நம்ம ஒழுங்காக போடாமல் விட்டோம்னா அந்த மாதிரி டைம்லலாம் நடக்கிறது வந்து எரர்னு சொல்லலாம். எக்ஸெப்ஷனுங்கிறது ரன் டைமில் யூசர் ஏதோ ஒரு தப்பான இன்புட் கொடுக்கறது மூலமாக நடக்கிறத நம்ம வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸெப்ஷன் கிளாஸ் பத்தி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்போ எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கு ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு சப் கிளாஸ் இருக்கு. அப்போ எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கும் ரன் டைம் எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எக்ஸெப்ஷனே ரெண்டா பிரிச்சிடறாங்க. ஒன்னு செக்டு எக்ஸெப்ஷன். செக்டு எக்ஸெப்ஷன்ங்கிறது கம்பைல் டைம்லயே நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ். செக்டு எக்ஸெப்ஷன், இப்போ நான் ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன், அந்த லொகேஷன்ல ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு கம்பைல் டைம்லயே பார்த்துடுறது, அதுதான் வந்து செக்டு எக்ஸெப்ஷன். ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது இந்த டிவைட் பை ஜீரோ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், இல்லைன்னா ஒரு அரே வந்து அரேவோட இண்டெக்ஸ் தாண்டி ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் ரன் டைம்ல கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ். அதனால எக்ஸெப்ஷனே ரெண்டா பிரிச்சிடலாம், ஒன்னு செக்டு எக்ஸெப்ஷன், இன்னொன்னு அன்செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லலாம், அது அன்காட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அன்காட் எக்ஸெப்ஷன் அப்படின்னா கம்பைல் டைம் தாண்டி ரன் டைம்ல தான் பிடிபடும் அப்படிங்கறதா அன்காட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றது. அப்போ இப்போ நம்ம ஓரளவு ஐடியாவுக்கு வந்திருக்கலாம் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அப்னார்மல் ஃப்ளோ இல்லைன்னா அன் ஈவெண்ட் விச் இஸ் காசிங் அப்னார்மல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் டிஸ்டர்பிங் தி நார்மல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி நார்மல் ஃப்ளோவை தடுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். எல்லா எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டுமே த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். அப்போ எக்ஸெப்ஷன் நமக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும், அந்த கிளாஸ ஜாவா கொடுக்கணும், அந்த கிளாஸ் த்ரோவபிள் கிளாஸோட சப் கிளாஸா இருக்கணும். இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இனி அடுத்து வர வீடியோஸ்ல எக்ஸெப்ஷன் உண்டான மெக்கானிசம் என்ன, இதை வந்து ஸ்டாக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெக்கானிசம் என்ன, எக்ஸெப்ஷன் ரிலேட்டடா இருக்கிற ஜாவா கீவேர்ட்ஸ் என்ன, எந்தெந்த கீவேர்ட்ஸ் மூலமாலாம் ஜாவால எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.